78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், கூடுதல் விவரம். கனிமொழி, இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாகப்பட்டினத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமாதான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் கௌரவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 40 பயனாளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சியில் களை கட்டின. இதில் நாட்டுப்புற பாடல், தேசபக்தி பாடல் மற்றும் இந்திய கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கண்டரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், வருவாய் அலுவலர் பேபி மற்றும் காவல் உயர்த்துறை அதிகாரிகள் அரசு கலந்து கொண்டனர். கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.